ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே ருகுலாபிராமம் ஸ்ரீமத் பதங்கிரீகுளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்ச மகதாக்வய பட்டநாச ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்னும் மறுவினைய வன்பொருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தார் மேதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவிரை நிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நிறையும் தடையாகி துக்கீரமோள் வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாச முனீந்திர வம்சே திரா டத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்ய பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரி ராமானமஹம் பிரபத்யே. செஞ்சர் கவிகால் உயிர் காத்து ஆட்சை மின் திருமாலிரிஞ்சோலை பஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றாரடியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. செஞ்சொற்கவிகள் எம்பெருமானை குறித்து கவிதை பாடுபவர்களே, நீங்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். எம்பெருமான் உங்களிடம் வந்து புகுவான். நான் உங்களை கொண்டு கவி பாட வைக்கிறேன் என்கிற ஒரு வியாஜத்தினாலே என்கிற ஒரு சாக்குனாலே மஞ்சக்கள்வன் மாமாயன் வந்து உள்ளே புகுவான். உள்ளே புகுந்து நின்று கடைசியில் நெஞ்சையும் உயிரையும் எம்பெருமான் தானே ஏற்றுக்கொண்டு அவற்றை தானே அனுபவித்து எல்லாம் தானேயாகி அவன் தன்னுடைய ஈஸ்வரத்துவம் இதனால் பூரணமாயிற்று என்னும்படியாக உள்ளுக்குள்ளே ஒரு தாசபாவத்திலே அவன் ஆகிவிடுவான். என் நெஞ்சையும் உயிரையும் தன்னுள்ளே அடக்கி தானே நான் என்று சொல்லும்படியாக ஆகி என்னையே அனுபவித்து அதிலே தன்னுடைய ஈஸ்வரத்துவம் பூர்ணமாயிற்று என்று நினைக்கும்படி அவன் ஆனான். அதாவது அவன் சுவாமி நான் தாசன் என்கிற எண்ணத்திலே நான் இருக்கும் பொழுது நான் அவனை கவிபாட ஆரம்பித்தேன். என்னை கவிபாட வைக்கிறேன் என்கிற வியாஜத்திலே என்னுள்ளே வந்தான். ஆனால் உள்ளே வந்து இருந்தவன் என் நஞ்சை முழுதும் அபகரித்தான், என்னையும் அபகரித்தான். அப்படி என்னுடன் அதிமாத்திர சம்ஸ்லேஷத்தை பண்ணி அவனும் நானும் ஒன்று என்று சொல்லும்படியாக ஆகி கடைசியிலே அவன் தாசன் நான் சுவாமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சொல்லதெல்லாம் செய்யும்படியாக அவன் ஆகிவிட்டான். இப்படிப்பட்ட மகாவஞ்சகன் அவன். ஆகையால் உங்களுடைய உயிரை காத்துக்கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்றேன்.
இது ஒரு ரசமான வச்சனம். அதாவது எம்பெருமானை கொடுத்து பாட்டு பாடுதல், கவி பாடுதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய வரப்பிரசாதம். எம்பெருமானுக்கு பலவிதமான கைங்கரியம் இருந்தாலும் சிலதெல்லாம் அழகான வரப்பிரசாதம். அதில் கவி பாடுதல், ஆழ்வார் கவி பாடுகிற மாதிரி எம்பெருமானை கொடுத்து கவி பாடி அதையும் பாட்டாக பாடி பாட வல்லவர்கள் இருந்தான்னா அது உண்மையிலேயே பெரிய வரப்பிரசாதம், எம்பெருமானுடைய பரம அனுகிரகம். வேத பாராயணமும் கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ இவர்கள் இப்படி எல்லாம் எம்பெருமானை பாடலாம், எப்படிப்பட்ட பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டா, இவர்களை கொண்டு பாட வைக்கிறேன் உள்ள வரான். ஆனா இவா மனசு முழுக்க எம்பெருமானே ஆறான், இந்த ஆத்மாவே எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லும்படி அந்த மாதிரி நிறைந்து ஆகிவிட்டான். இதெல்லாம் அழகா சொல்றேன். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமே பிரமாதம் மாகார்ஷீகி புத்திர பிராத்திரி கச்சதின்னு ஒரு விஷயம் வரும். சக்கர பெருமாள் கிட்ட சுமித்ரா தேவி சக்கர பெருமாளுடைய அம்மா சொல்ற, காட்டிலே ராமனை நீ கவனமா பார்த்துக்கோ, ஆனால் ஜாக்கிரதையா இருந்துக்கும். இதே மாதிரி உயிர் காத்து ஆட்சேமின்னு தான் சொல்ற, உன்னுடைய உயிர் காத்துக்கொள். ஏன்னு கேட்டான்னா, அவன் போகும்போது பின்னாடி நடக்கும்போது அவன் அழகிலே ஈடுபட்டு உன்னுடைய சேஷத்துவத்தை நீ மறந்து விடக்கூடும். எம்பெருமானுடைய நடை அழகையும் அவனுடைய குணங்களையும் பார்த்து நீ உன்னுடைய சேஷத்துவத்தை அவனுடைய சௌலபியாதி குணங்களை பார்த்தால் நம்முடைய சேஷத்துவம் மறந்து போயிடும். அத்தனை சௌசீல்யம் சௌலபியம் எல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கும்போது ஏதோ நாம தான் ரட்சகனும் அவன் ரட்சியனும்னு ஆயிடும். அதனால்தான் இங்க சாட்சாத் சுவாமி அழகா சொல்ற, நீங்கள் அவனுடைய பரத்துவத்தையே வர்ணித்து போருங்கள். ஏன்னு கேட்டானா, அவன் தன்னுடைய சீராதி குணங்களிலே இழிவாரை ஆய்த்து இங்கனே படுத்துவது, அவனுடைய சௌசீல்யம் சௌலபியம் இதெல்லாம் ரொம்ப ஈடுபட்டு நம்ம பண்ணோம்னா கடைசியில அவன் தாசனாயும்படி ஆயிடும், நம்ம சேஷத்துவே நம்ம மறக்கும்படி ஆயிடும். அதனால இந்த பரத்துவத்தை விடக்கூடாது அப்படின்னு அழகா ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்க. ஆகையினாலே உயிர் காட்டு ஆட்சி மின் அப்படிங்கிற விஷயம், இந்த விஷயத்தை இன்னும் நல்லா விஸ்தாரமாக அழகாக இனி வரக்கூடிய 2, 3, 4 பாசுரங்களில் சொல்கிறார், நாம் பார்க்கலாம். 2வது பாசுரம், தானேயாகி நிறைந்து எல்லா உலகம் உயிரும் தானேயாய், தானேயான் அன்பானாகி தன்னை தானே துதித்து, எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிருஞ்சோலை, கோனேயாகி நின்றொழிந்தான் என்னை முற்றும் உயிருண்டே. இப்படி எம்பெருமான் என்னை முற்றும் உயிருண்டான், அதாவது என்னை நன்றாக அனுபவிக்கிறான். நான் அவனை அனுபவிக்கிறேன் என்பது போய் அவன் என்னை அனுபவித்து அவனும் நானும் ஒன்று என்று சொல்லும்படியாக எல்லாம் ஆகி எல்லாவற்றுக்கும் மேலே என்னை கொண்டு தன்னைத்தானே துதி பாடுகிறான், ஸ்துதி பாடுகிறான். ஸ்துதி பாடுபவனும் அவன்தான். யாரை குறித்து பாடுகிறான்னா தன்னை குறித்து பாடுறான். நான் வெறும் ஒரு வியாஜம், உபகரணம் மட்டும்தான், பேனா மாதிரி எழுதினான, பேனாவை கொண்டு எழுதுற மாதிரி என்னை கொண்டு ஸ்துதி பாடுகிறானே தவிர தன்னை தானே துதித்து. ரெண்டு காரியம் எம்பெருமான் பண்ணியிருக்கான். தன்னை தானே துதி பாடி இருக்கிறான். எனக்குள்ளே புகுந்து இருந்தான்னா போன பாட்டில் சொன்ன, போன பாட்டில் என்ன சொன்னான்னு கேட்டான்னா, எம்பெருமான் ஒரு ஸ்துதி பாடுகிறேன், உன்னை கொண்டு கவி பாடுகிறேன் அப்படிங்கிற வியாஜத்திலே உள்ளுக்குள்ளே வந்து அவன் என்னுடைய மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றான் அப்படின்னார். இப்ப என்னன்னா, கவி பாடுகிறேன் வந்தான், ஆனா உள்ளுக்குள்ள நல்ல அத்தியந்த சம்ஸ்லேஷத்தை பண்ணான்னு போன பாட்டுல சொன்ன. இந்த பாட்டுல அதோட நில்லாமல் அவன் கவி பாடினான், தன்னை தானே துதித்து. அவன் அதோட இருந்தா பரவாயில்ல, இன்னும் ஆச்சரியமான கவியெல்லாம் பாடுகிறான். அதோட இருந்தா பரவாயில்ல, கவி பாடி எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே அப்படின்னு எனக்கு பரமபோக்கியமா இருக்கான். கவி பாடினதோடு இல்லாமல், அதாவது எம்பெருமான் என்னை அனுபவிக்கிறான், எம்பெருமான் என்னை அனுபவிக்கிற மாதிரி நான் எம்பெருமானை அனுபவிக்கணுமோ இல்லையோ, ரெண்டு பரஸ்பரம் அனுபவம் இருந்தாதானே நல்லா இருக்கும். ஒருவருக்கு மாத்திரம் ஒருவர் மாத்திரம் மற்றொருவரை அனுபவிக்கிறார் அப்படின்னு தான் நல்லா இருக்காரு. அப்ப எம்பெருமான் என்ன பண்ணான், என்னை அவன் அனுபவிப்பவன், அதே மாதிரி தன்னை நான் அனுபவிக்க வேணும் என்பதற்காக எனக்கு தேனேயாக கண்ணலேயாக பாலேயாக அமுதேயாக இப்படி பலவிதமாக எனக்கும் பரம போக்கியமாக ஆகி நிற்கிறான். திருமாலிருஞ்சோலை கோனேயாகி நின்றொழிந்தான், எனக்காக திருமாலிருஞ்சோலையில வந்து என்னை கொண்டு கவி பாட வைத்து தன்னை கவி பாட வைத்து இல்லை தன்னை தானே துதித்து என்னை உபகரணமாக்கி தன்னை தானே துதித்து
எனக்கும் பரம போக்கியமாக எம்பெருமான் நின்றுடைந்தான் அப்படிங்கிறது இந்த பாட்டிலே சொல்லுகிறார். அதாவது சாட்சா சுவாமி சொல்றார், கீழ்ப்பாட்டிலே தம்மோடு கலந்த கலவியே பேசி அனுபவித்தவர் இந்த பாட்டிலே தன்னோடு கலந்த அனந்தரம் தம்மை கொண்டு கவி பாடுவித்து கிருதகிருத்தியனாயிரான் நின்றான் என்று பிரீதராகிறார். கவி பாடுகிறேன் சொல்லிட்டு உள்ள வந்து கலந்து நின்றான், அதிமாத்திர சம்ஸ்கிருதத்தை பண்ணான் முதல் பாட்டில் சொன்னார். அது மட்டும் இல்ல, கவி பாடினான், என்னை கொண்டு கவி பாடுவித்து பாடினான், தன்னைத்தானே துதித்து கொண்டான். அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கும் பரம போக்கிறான். வெறும் இப்ப பேனா இருக்குன்னு சொன்ன இல்லையா உதாரணம், பேனா வச்சுட்டு எழுதிடாமே தவிர பேனாவுக்கு அது போக்கியமா இருக்காது. பேனாக்கு என்ன தெரியும், நல்லது கெட்டது தெரியுமா, போகம் தெரியுமா. ஆனா அப்படி இல்லாமல் எனக்கு பரம போக்கியமாக எம்பெருமான் தேனே பாலே கண்ணிலையாக நிற்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்ற. இப்போ இந்த பாட்டுஸ்வரத்துல கடைசியில எண்ணெய் முற்றும் உயிருண்டே அப்படின்னு கொள்ளும், அதை முதல்ல வச்சுக்கணும். எண்ணெய் முற்றும் உயிருண்டே தானே ஆக நிறைந்து எல்லா உலகம் உயிரும் தானேயாய் அப்படின்னு இப்ப வச்சுக்கணும். எண்ணெய் முற்றும் உயிருண்டு, எண்ணெய் அனுபவம் உண்டுன்னு அனுபவித்துன்னு அர்த்தம். முற்றும் அப்படின்னா பூர்ணமாக மொத்தமாக எண்ணெய் அனுபவித்து, உயிர் அப்படிங்கிறது உயிர் எண்ணெய் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கணும். எண்ணெய் உயிர் முற்றும் உண்டு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். எண்ணெய் தனக்கு நிறுத்தி செய்ய போக்கியனான எண்ணெய் உயிர் ஆத்மா அவை அப்படின்னு, எண்ணெய் நானாக இருக்கக்கூடிய ஆத்மாவை, லட்டா எண்ணெய் ஆத்மாவை, எண்ணெய் ஆத்மாவைனா என்னை அனுபவித்தான், ஆத்மாவாக அனுபவித்தான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்ற, ஞானியத்தோ ஆத்மைவ மே மதம் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவத்கீதையில இந்த ஞானியை குறிச்சு சொல்லிச்சு எம்பெருமான் இவர் எனக்கு ஆத்மா அப்படிங்கிறான். அந்த ரீதியிலே பகவானே என்னை ஆத்மாவா நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இதை வச்சுப்போம், என்னை உயிர், என்னை உயிரைன்னு அர்த்தம். உயிராக இருக்கக்கூடிய என்னை, ஆத்மாவாக இருக்கக்கூடிய என்னை முற்றும் உண்டு பூர்ணமாக அனுபவித்தான் எம்பெருமான். இது போன பாட்டிலே சொன்ன விஷயம், பூர்ணமாக அனுபவித்தான். பூர்ணமாக அனுபவித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, விபுவான பரமாத்மாவுக்கு அணுவான இவர் சுரூபமும் போக்கியதாதிசயத்தாலே அபரிச்சேத்தியமாய் கொண்டு தன் சுரூபத்தை காட்டிலும் அதிகமாய் தோன்றுகிறது. என்ன பகவான் விபு, விபுனா எல்லா இடத்துலையும் இருக்கிறவன், இப்ப எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறவன். நான் அப்படிங்கிற ஜீவாத்மா அணு, சின்னதா சரீரத்துக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள குட்டியா இருக்கக்கூடியது. என்னை அவன் எப்படி பூர்ணமா அனுபவிக்க முடியும், அவனை நான் பூர்ணமா அனுபவித்தேன்னா அர்த்தம் வேற. நான் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் பூர்ணமா அனுபவித்தேன் அப்படின்னா உபய விபூதியோடு கூட அனுபவிச்சேன்னு ஏதாவது அர்த்தம் சொல்லலாம். நான் இருக்கிறதே ரொம்ப சின்னது அணு, ஆனா என்னை இப்படி பூர்ணமா அனுபவித்தான் அப்படின்னா அது சொல்ற. அப்படி இருந்தா கூட பகவானுடைய அனுபவத்தினாலே இது ரொம்ப அதிகமா தோன்றதான். சின்ன வஸ்துவை அனுபவிச்சா கூட அவனுடைய அனுபவத்தாலே இது ரொம்ப பெரிய அனுபவமா பகவானுக்கு தோன்றுகிறதாம் அந்த அந்த பிரகாரத்தினாலே சொல்றார் அப்படின்னா. ஆக என்னை முற்றும் உயிர் உண்டு பூர்ணமாக என்னை அனுபவித்து அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தானேயாகி நிறைந்து, அடுத்த விஷயம் தானேயாகி நிறைந்து அப்படின்னு, தானேதான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியாக, இப்ப நான் அவனை அனுபவிக்கிறேன் அப்படின்னே இல்லாமல் அவன் எல்லாமே தானேதான் இதற்கு போக்தா அவன் சம்ஸ்லேஷம் தனக்கே பலம் என்று இருக்குபவனாய். இப்ப விஷயம் என்ன கேட்டானா, நான் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எம்பெருமான் என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், ஆனா கடைசியில எம்பெருமான் என்ன செய்யறான்னா, தானே ஆகியன இருந்து தான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க மாதிரி நான் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி அத்தனை விசிஷ்டமாக விசேஷமாக அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சில பேர் தான் தான் எல்லாம் செய்யற மாதிரி மற்ற பேர் ஒண்ணும் செய்யலைங்கிற மாதிரி ஆக்கிடுவா. முதல்ல ஆரம்பிக்கச்ச நீங்க இதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோன்னு வா, கடைசியில மொத்தத்தை இழுத்து போட்டு அவரே செஞ்சுட்டு இவளுக்கெல்லாம் வேலை இல்லாத பண்ணுவான். அந்த மாதிரி நான் எம்பெருமானை அனுபவிக்கணும்னு இருக்கச்ச அவன் வந்து என்னை அனுபவித்து தான் தான் அனுபவிக்கிறான் மட்டும் நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு
அவன் ஆச்சரியமாக என்னை அனுபவித்தான். அழகா சொல்ற, சம்ஸ்லேஷம் துவினிஷ்டமா இருக்க செய்தேயும் தானே இதற்கு போக்தமாய். அதாவது ரெண்டு பேரும் தான் அனுபவிக்கிறோம். சம்ஸ்லேஷனோட சம்பந்தம் ரெண்டு பேருக்கும் தானே இருக்கு. நான் பகவானோட சேர்ந்திருக்கேன், பகவான் என்னோட சேர்ந்திருக்கான். இப்ப ரெண்டு பேருக்கும் அனுபவம் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறோம். ஆனால் தான் தான் அனுபவிக்கிறான் பூர்ணமாக அப்படின்னு சொல்லும்படியாக அந்த அளவு ஆசையோட அவன் சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப தானேயாகி நிறைந்து அதாலே பரிபூர்ணனாய், அதனாலே அந்த ஒரு அனுபவத்தினாலே அவன் பரிபூர்ணனாக இருக்கான். அப்புறம் எல்லா உலகம் உயிரும் தானேயாய், எல்லா லோகமும் எல்லா அச்சேதனங்களும் எல்லா அச்சேதனத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் பிராணிகளும் எல்லாம் தானேயாக சர்வத்துக்கும் ஈஸ்வரனாக என்னோடு அனுபவித்தபடினாலே அவன் சர்வேஸ்வரனாக நிலை பெற்றான். போன வாசத்தில் பார்த்தோம் அந்த மாதிரி என்னை அனுபவிக்கிறபடினாலே அவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு, அப்பதான் சர்வேஸ்வரத்துவம் பூர்த்தி ஆச்சு அப்படின்னு பகவான் நினைக்கிறானான். அந்த மாதிரி ஆகி தானே யான் என்பானாகி, அப்புறம் நான் அப்படிங்கிறதே அவன்தான், வேற தனிப்பட்டது கிடையாது அப்படின்ற அளவு என்னோட கலந்து போய் நான் எதை சொல்லிட்டு இருக்கேனோ அதுவும் தான் தான் அப்படின்ற அளவு என்னோடு கலந்து நின்று விட்டான். தன்னை தானே துதித்து, தன்னை தானே ஸ்தோத்திரம், என்னை ஒரு உபகரணமாக ஆக்கி கொண்டு தன்னை தானே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு, அப்புறம் எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருவாளிர் இஞ்சோலை கோனே ஆகி, இந்த ஆகிற எல்லாத்தையும் இருக்கும், எனக்கு தேனே ஆகி, எனக்கு பாலே ஆகி, எனக்கு கண்ணலே ஆகி, எனக்கு அமுதே ஆகி, எனக்கு திருமாளிரிஞ்சோலை கோனே ஆகி, எனக்கு சகல விதத்திலும் போக்கியமா இருக்கான். தேனே ஆகினா தேன் போல ஆகின்னு கூட சொல்லல, எனக்கு தேனாகவே ஆகிவிட்டான். தேன் போல பெருமான் போக்கியமா இருக்கான், பால் போல போக்கியமா இருக்கான்னு சொல்றது கூட ஆழ்வார்க்கு திருப்தி இல்லை. என்னை பொறுத்தவரை அவன்தான் தேன், தேன் போல அவன் கிடையாது, அவன்தான் தேனே. உண்ணும் சோறு பருகினேர் மாதிரியாக அவன்தான் தேன், அவன்தான் பால், அவன்தான் கண்ணல், அவன்தான் அமுதே அப்படின்னு எனக்கு தேனே ஆக கண்ணனே ஆக இப்படி ஒன்னு ஒன்னாக, கண்ணல்னா கரும்பு ரசம், எனக்கு அமிர்தமாகவே ஆகி, அப்புறம் திருமாளிரிஞ்சோலை கோனேயாகி, அப்ப திருமாளிரிஞ்சோலைக்கு நாயகனாக நின்றொழிந்தான். அவ எனக்கு இப்படி ஆனப்புறம் திருமாளிரிஞ்சோலை நாயகனாக நின்று விட்டான் அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, என்னோடு சம்ஸ்லேஷிக்கைக்காக திருமாளிரிஞ்சோலைக்கு நாதனாய் நின்ற நிலை சபலமாய் கிருதகிருத்தியனான, என்னோடு சேர்ந்தப்புறம் திருமாலிஞ்சோலையில் வந்தப்புறம் அப்பா இப்பதான் சபலமாச்சு, திருமாலிஞ்சோலைக்கு வந்தது, இப்ப ஆழ்வாரோடு இந்த மானச சம்சேஷங்கள்லாம் நன்னா வந்தப்புறம் அதுவும் உள்ளுக்குள்ளேயும் புகுந்து அனுப்புறம்தான், இந்த ஆழ்வாருக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே ஆனப்புறம்தான் அந்த திருமாலிஞ்சோலையில நின்றது சபலமாச்சுன்னு எம்பெருமான் நினைக்கிறான். அப்ப எம்பெருமானை பொறுத்தவரை அவன் திருமாலிஞ்சோலை மலை கோனே ஆனான், திருமாலிஞ்சோலை மலைக்கு நாயகனாகவே ஆனான்றது எப்போ அவனுக்கு திருப்தியை கொடுத்தது அப்படின்னா, எப்போ என்னை கொண்டு தன்னைத்தானே துதித்து எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே என்று சொல்லும்படியாக ஆனானோ அப்பொழுதுதான் திருமாலிஞ்சோலை கோனே ஆனான். அது வரைக்கும் ஏதோ ராஜாவா இருந்துட்டு இருக்கேன், திருமாலிஞ்சோலை மேல ஏதோ இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்படி இருந்தான், திருமாலிஞ்சோலை மேலையில இருந்தது இப்பதான் சபலமாயிற்று அப்படின்னு அவன் நினைக்கிறானாம். அப்படி நின்றொழிந்தான், என்னை முற்றும் உயிருண்டே, என்னை நன்றாக அனுபவித்தவன் இப்படி ஆனான் அப்படின்னு. இந்த பாசுரத்துல எதை முற்றும் உயிருண்டேங்கிறது போன பாட்டுல சொன்ன விஷயம், அப்புறம் நிறைய சொல்லியிருக்கார். தானேயாகி நிறைந்து எல்லா உலகமும் உயிரும் தானேயாய் அப்படின்னு. அப்போ பரிபூர்ணனாக என்னை முற்றும் அனுபவித்தவன் தானேயாகி நிறைந்தனா தான் தான் அனுபவிப்பான். முதல் விஷயம், ரெண்டு பேரும் அனுபவிச்சுட்டு இருக்கச்சு கூட ஏதோ தான் தான் அனுபவிக்கிறவன், நான் அனுபவம் ஒண்ணுமே கிடையாது என்ற அளவு நன்றாக என்னை அனுபவித்துன்னு அர்த்தம். அப்ப எல்லா உலகம் உயிரும் தானேயாய் அப்படிங்கிறவனால சர்வேஸ்வரன் அப்படிங்கிறவன் எனக்கு சுவாமியானபடினால்தான் அவனுடைய சர்வேஸ்வரத்துவம் பூர்த்தி ஆச்சு, என்னை அனுபவித்தபடினால்தான் அவனுடைய சர்வேஸ்வரத்துவம் பூர்த்தி ஆச்சு என்ற மாதிரி நினைக்கிறான். மூணாவது, தானே யான் என்பயாகி, என்னோட கலக்கும் போது நான் வேற அவன் வேற அப்படின்னு இல்லாமல் நான் என்பது அவன்தான், அவன் தவிர வேற நான் தனியா ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறபடியாக என்னோட அந்த அளவு கலந்து அப்படின்னு. அப்புறம் நாலாவது விஷயம், தன்னை தானே துதித்து, இதான் முக்கியமான விஷயம்,
தன்னை தன்னை தானே சோத்திரம் பண்றான், என்னை கொண்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அஞ்சாவது விஷயம், எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே, எனக்கும் போக்கியமா இருக்கான். ஏன்னா அவன் என்ன அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் அவனை அனுபவிச்சாதான் அவன் என்னுடைய அனுபவம் பூர்ணமாகும். இந்த விஷயம் இங்க திருவாயிரப்படியில் சொல்றார். இப்படி என்னோடுள்ள சம்சேஷம் தனக்கு நிதாகைக்காக எனக்கு தன்னையே நிறுத்தையே போக்கியமாக்கி அருளினான். பகவான் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கான், அந்த அனுபவம், அந்த அனுபவம் நன்னா இருக்கணும்னா நான் அவனை அனுபவிச்சாதான் அவனுக்கே அந்த அனுபவம் நல்லா இருக்கும், இல்லட்டா நல்லா இருக்காது. நான் அனுபவம் ரெண்டு பக்கமும் இருந்தா தானே நல்லா இருக்கும். அதனால எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதாகி நின்றான். எல்லாத்துக்கும் மேல திருமாலிரிஞ்சோலைமலை கோனேயாகி நின்றுடிந்தான். திருமாலிரிஞ்ச மோலைக்கு நாயகனாக எம்பெருமான் இப்போதுதான் பூர்ணமாக ஆனான். இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தான், இப்பொழுது எனக்கு இத்தனை அனுகிரகம் செய்தப்போ திருமாலின் ஜோலை மலையில வந்தது சபாமாயிற்று என்னும்படியாக அவன் நிலைத்தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிள்ளாருடைய சீசுக்தி, இப்படி என்னுயிரை முற்றும் உண்டு தானேயாகி பரிபூர்ணனாய் இதனாலே சர்வேஸ்வரனுமாய் என் உயிரை மால புஜித்தும் திருத்தனாகாதே, நான் சொல்லும் சொற்களை கொண்டு அனுபவிக்கைக்காக என்னை கொண்டு திருவாய்மொழியை சொல்லிவித்து, இப்படி என்னையுள்ள சம்சேஷம் தனக்கு நிதாகைக்காக எனக்கு தன்னையே நிறுத்திய போக்கியமாக்கி அருளினான். திருமாலிரிஞ்சோலமலை நாயகனாய் நின்ற நிலை அவனுக்கு சபலமாயிற்று என்று கொண்டு தது அபிப்பிராயத்தாலே சொல்லுகிறார். திருமாலிரிஞ்சோலமலையிலிருந்து அவனுக்கு சபலமாச்சு அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இது அவனுடைய அபிப்பிராயம், எம்பெருமான் அப்படி நினைக்கிறான், அவனுடைய அபிப்பிராயத்தை சொல்றாருன்னு. இது நடுவுல பரிசியா நாம சொன்ன மாதிரி அர்த்தம், பிள்ளை ஆச்சரியமா அர்த்தம், இப்படி என்னை மட்டும் உயிருண்டு அப்புறம் தானேயாகி அப்புறம் பரிபூர்ணனாய் தானேயாகி பரிபூர்ணனாய் இதனாலே சர்வேஸ்வரனுமாய் அதனாலே எல்லா உலகம் உயிரும் தானேயான்னு சொல்லிட்டு, அப்புறம் தன்னைத்தானே துதித்துங்கிறதுக்கு பிள்ளான்னு ஒண்ணு சொல்றார், என் உயிரை மால புதித்தும் திருத்தனாகாதே, இப்படி நன்னா என்ன அனுபவிச்சும் கூட அதுல திருப்தி இல்லாமல் இன்னும் மேல நான் சொல்லும் சொற்களை கொண்டு அவனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை கொண்டு திருவாய்மொழியை சொல்லி வைத்து அப்படின்னு சொல்றார். இப்படி அனுபவிச்சா போறாது, அவனை பேச வச்சு பாட வச்சு அதமும் வச்சு சேர்த்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக என்னை கொண்டு திருவாய்மொழியும் பாட வைத்து அதையும் சேர்த்து வச்சு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால மாலை புஜித்தும் திருத்தனாகாதே, போன பாட்டில் சொன்ன மாதிரி மாலை புஜித்து நன்னா என்னை அனுபவித்தும் திருப்தி இல்லாமல் என்னை கொண்டு திருவாய்மொழியை சொல்லி வைத்து நான் சொல்லும் சொற்களை கொண்டு அனுபவிக்கைக்காக என்னை பேச வச்சு அனுபவிக்கணும், அதனால நீ சொல்லு, நீ சொன்னா எனக்கு நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரியாக என்னை பேச வைத்து இந்த சொற்களை கொண்டு அனுபவிக்கணுங்கிறதுக்காக அதுக்காக தான் என்னை கொண்டு தன்னைத்தானே துதித்து. இப்படியே என்னோடுள்ள சம்சேஷம் தனக்கு நிதாகிக்காக, அது மட்டுமல்ல தான் அனுபவிக்கிறது இன்னும் நன்னா இருக்கணும்னா எனக்கு அவன் அனுபவம் நன்னா இருக்கணும், ரெண்டு பக்கமும் இருக்கணும். அது சாக்ஷாத் சுவாமி சொல்ற, ஒருத்தலை ஸ்நேகமாய் விட்டால் தனக்கு ரசாவகமாகாது ஒழியும் என்று பார்த்து, அதற்காக எனக்கும் தன் பக்கத்திலே நிரவதிக ஸ்நேகம் உண்டாம்படி தன்னை எனக்கு நிரவதிக போக்கியமாக்கி நான் ஒருத்தலை ஸ்நேகமாக இருந்து வச்சுக்கோங்க, அது நன்னா இருக்காது, ரசமா இருக்காது. ஆனா அவன் அனுபவிச்சா போறாது, நானும் அவனை அனுபவிக்கச்சு அவன் அனுபவிக்கணும், அதுக்காக எனக்கு தன்னையே நிறைத்து செய்ய போக்கியமாக்கினான். இப்படி திருமாலிரிஞ்சோலைமலை நாயகனாய் நின்ற நிலை அவனுக்கு சபலமாயிற்று என்று கொண்டு அவன் தத அபிப்பிராயத்தாலே சொல்லுகிறார். அவன் அபிப்பிராயத்தாலே சொன்னான், என்னை முற்றும் உயிருண்டு என் மாய வாக்கை இதனுள் புக்கு, என்னை முற்றும் தானேயாய் நின்ற மாய வம்மான் சேர், தென்னன் திருமாலிரிஞ்சோலை திசை கை கூப்பி சேர்ந்தையான் இன்னம் போவேனே கொலோ என் கொலம்மான் திருவருளே. இந்த பாசுரத்துல இப்படி எல்லாம் அனுபவித்தான், இன்னும் என்னவெல்லாம் அனுபவிக்க போகிறானோ அப்படிங்கிற, எப்படியெல்லாம் எனக்கு விசேஷமாக அவன் அனுபவித்தானோ என்னுடன் இப்படியே கலந்து பரிமாறி பின்னையும் கலந்து பரிமாறாதானாய் அடிதொட்டும் கலந்து பரிமாறுகிறே பாரித்தருளான் என்றான். என்ன நன்னா அனுபவித்து அப்புறம் ஒரு நாள் இப்படி அனுபவிக்கிறா வச்சுக்கோங்க, மறுநாள் ஏதோ புதுசா பாக்குற மாதிரி அவன் கலந்து அனுபவித்ததெல்லாம் அனுபவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முதல்லேந்து ஆரம்பித்து நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்கிற மாதிரி மறுபடியும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான்.
இன்னும் இதற்கு மேல் ஒரு சம்ஸ்லேஷம் உண்டோ? இதுக்கு மேல் அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்கொலம்மான் திருவருளே, நாம் இன்னும் போவேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தென்னன் திருமால் எரிஞ்சோலை திசை கைகூப்பி சேர்ந்தான். இப்படி எம்பெருமான் எனக்கு இத்தனை விசேஷமான திருவருள்கள் செய்வதற்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒருவேளை தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய திருமாலின் சோலையை பார்த்து கைகூப்பி இருப்பேனோ? தென்னன் திருமாலின் சோலையை பார்த்து நான் கைகூப்பினது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. திருமாலின் சோலை திசை கைகூப்ப பெற்றேன், திருமாலின் சோலை மலைக்கு போகலாம் இல்லை, அது இருக்கக்கூடிய திசையை பார்த்து கைகூப்பினேன் போல இருக்கு. அப்ப அதையே வச்சிருந்தான், அதே ஒரு வியாஜமாக வச்சிருந்து என்னோடு இப்படி கலந்து பரிமாறி, அதெல்லாம் அதோட நிக்காமல் இன்னும் போவேணும், இன்னும் நான் என்ன பண்ணுவேன்ங்கிற, இனிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏன் நீர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அவன் அனுபவம் இதோட நிக்கலையே, அவன் மறுபடியும் ஆரம்பிக்கிறானே, திருப்பி மறுபடியும் இன்னும் நல்லா பூர்ணமா அனுபவிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறானே அப்படின்னார். அப்ப இன்னும் இன்னும் இதற்கு மேல் ஒரு சம்சலேஷம் உண்டோ? இதுக்கு வேலை என்ன சம்சலேஷிக்க போறான் எனக்கு தெரியலே, இதுக்கு வேலை என்ன அனுபவம் தெரியலையே. திருவுள்ளம் என்றான், அவன் திருவுள்ளம் என்ன, என்கொல அம்மான் திருவருளே, அவனுடைய திருவுருள் என்ன தெரியவில்லையே அப்படின்னு அழகாக சொல்ற. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. பிள்ளான் அழகாக சொல்றார், இப்பேறு பெருகைக்கு ஹேத்து என்ன? ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம், இந்த பாக்கியம், அதான் எம்பெருமான் என்னை அனுபவிக்கிறான், என்னை கொண்டு கவி பாடுகிறான், இதெல்லாம் இருக்கு, என்னுடைய சரீரத்துக்குள்ளே புகுந்திருக்கிறான், எல்லாம் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, தென்னன் திருமாலின் சோலை திசை கைகூப்பி சேர்ந்தயான் அப்படின்னு சொல்றார். அதாவது இப்பேறு பெருகைக்கு ஹேத்து என்னில் அவன் சேர் தென்னன் திருமாலின் சோலை திசை கைகூப்பப்பற்றேன். அவன் சேர்ந்து இருக்கக்கூடிய தென்னன் திருமாலின் தென் தெற்கு பக்கம் நல்லதான தெற்கே இருக்கக்கூடிய நல்லதான திருமாலின் சோலை திசை கைகூப்பி சேர்ந்தேன். அந்த திசையை பார்த்து கைகூப்பி இருப்பேன், இதையே ஒரு வியாஜமாக வைத்துக்கொண்டு அவன் என்னோடு கலந்தான் அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், கைகூப்பி சேர்ந்தையான் இன்னும் போவேனேங்களோ அப்படின்னு, நான் இன்னும் எங்க போவேன் அப்படிங்கிற ஆழ்வார். இது ஒரு ரசமான வார்த்தை. இன்னும் எங்க போவேன்னா என்ன அப்படின்னு கேட்டான். அவன் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப இத்தனை நாள் அனுபவிச்சது பூர்ணமா இருந்ததுன்னு சொன்னீரு, இதனாலேயே சர்வேஸ்வரனானா திருமாலின் சோலை மலையில அவன் வந்து இருந்ததே சபலமாயிற்றுன்னு எம்பெருமான் நினைத்தான்னு சொன்னீரே அப்படின்னா, ஆமா, ஆனால் அவன் என்ன பண்றான் கேட்டா, இப்படி அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான், இதுவரை அனுபவமே கிடையாது, புதுசா அனுபவிக்கிற மாதிரி என்னுடன் இப்படியே கலந்து பரிமாறியும் பின்னையும் கலந்து பரிமாறாதானாய் அடிதொட்டும் கலந்து பரிகாரியிலே இப்ப அரித்தருளான என்னோட இத்தனை கலந்து பரிமாறணும். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, இதுவரைக்கும் என்னை கலந்ததே இல்லை, என்னை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி புதுசாக மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பித்து என்னை அனுபவிக்கிறான். இப்படியே அடிக்கடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ இன்னும் இதற்கு மேல் ஒரு சம்சலேஷம் உண்டோ? இத்தனை அவன் என்னோட கலந்துட்டான்லயோ, இனிமே இதுக்கு மேல என்ன இருக்கு சம்சலேஷம்? ஆனா அவன் அப்படி பண்றானே, இதுக்கு மேல என்ன விசேஷ அனுபவம் வரப்போறதோ எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா இதற்கு மேலே ஒரு விசேஷம் கிடையாதுங்கிற அளவு என்னோட கலந்து பரிமாறி விட்டான், என்னை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா அதோட நிக்காமல் மேலையும் புதுசாக ஆரம்பிக்கிறான். இப்ப இதுக்கு மேல என்ன உண்டு எனக்கு புரியலையே, அவன் திருவுள்ளம் தான் என்ன அப்படின்னு, என்னதான் திருவுள்ளமோ, இன்னும் போவேனேகுலோ என்கொலம்மான் திருமருளே அப்படின்னு. இப்ப இன்னமும் இதற்கு மேல் ஒரு சம்சேஷம் உண்டோ? இதுக்கு மேல ஒரு சம்சேஷம் உண்டாண்ணா, இதுக்கு மேல் நன்னா அனுபவித்தல் அப்படின்னு ஒண்ணு உண்டோ? ஆனா அவன் ஆரம்பிக்கிறானே, திருவுள்ளம் என்றான், அவனுடைய திருவுள்ளம் என்னவோ தெரியவில்லையே அப்படின்னு இந்த பாட்டுல ஆச்சரியமாக சொல்ற. இங்க இது இந்த பாட்டுல அதிகப்படியான விஷயம் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சொல்லிக்கிறார், இன்னும் போவேனே குலோ, நான் இவ்வளவில் பரியோசியாதே, இதற்கு மேலும் சில சம்சேஷத்தை பெற உத்தியோகிக்கிறவன் தானேயோ, இதுக்கு மேல ஒரு நல்ல அனுபவம் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படணும், நான் ஆசைப்பட முடியாதுங்கிற. ஏன்னா அனுபவம் பூர்ணம், இதுக்கு மேல ஒரு சம்சேஷன் ஒண்ணு உண்டா, இதுக்கு மேல ஒரு அனுபவம்னு ஒண்ணு உண்டா, இதுவே பூர்ணமா இருக்கே, அதனால நான் இதுக்கு மேல என்ன என்ன பண்ணுவேன் நானு அப்படின்னா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் விட்டுடுமே அப்படின்னா, அவன் விடலையேங்கிற, அவன் இதுக்கு மேல ஏதோ புதுசா இருக்கா மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே அப்படின்னு அர்த்தம். இதற்கு மேல் இல்லாதபடியான சம்சேஷத்தை பெற்று நான் பரிபூர்ண மனோரசனா இருக்க, இவன் எதற்காக இங்கனே உத்தரோத்தரம் அபினிவேசிக்கிறான், வேன் மறுபடியும் என் மேல இன்னும் இன்னும் ஆசையோட இருக்கான், இன்னும் இன்னும் ஆசையா இருந்து இன்னும் இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அகன்யகனி வர்த்ததே அப்படின்னு வரும்,
ராமாயணத்திலாம் அந்த மாதிரியாக மேலும் 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 எம்பெருமானுக்கு என்னிடம் இருக்கக்கூடிய அபினிவேசம் ஊற்றம் காதலுடன் கலந்த ஊற்றம் அனுபவமானது நாளுக்கு நாள் அதிகமாகிறதே தவிர அது குறைவில்லை அப்படின்னு இதனுடைய பரம தாற்பயம். என்குலம்மான் திருவருளே நிருபதிக சுவாமியானவனுடைய கிருபையானது அவனுடைய அபினிவேசமானது என்னவா இருக்கிறது, நீ எதற்காக இந்த அபினிவேசம் எதுக்காக இவ்வளவு அபினிவேசம் வச்சுட்டு இருக்கானோ எனக்கு புரியவில்லையே அப்படின்னு ஆழ்வார் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பாட்டிலே. முதல்ல என்னை முற்றும் உயிருண்டு என் மாய ஆக்கைதனுள் புக்கு என்னை முற்றும் தானேயாய் நின்ற மாய அம்மான் எம்பெருமானை சொல்லச்ச. முதல்ல என்னை முற்றும் உயிர் உண்டு, போன பாட்டில சொன்ன மாதிரி என்னை உயிர் முற்றும் உண்டு, அதாவது என்னை பூர்ணமாக அனுபவித்தான்னு அர்த்தம். உயிர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆத்மாவை, ஆத்மாவான என்னை பூர்ணமாக அனுபவித்தான்னு அர்த்தம். ஆத்மாங்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு அர்த்தம் சொன்னோம். எம்பெருமானே தனக்கு ஆத்மாவாக நன்னை நினைக்கிறான், பக்தர்களை நினைக்கிறான், ஞானிகளை நினைக்கிறான், பகவத்கீதையில இருக்கு அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். இல்ல பொதுவா நான்கிறதே ஆத்மாவோ இல்லையோ அந்த அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட என்னை உண்டு நன்றாக அனுபவித்து மாய ஆக்க இதனுள் புக்கு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சரீரத்துக்குள்ளே வந்து புகுந்திருக்கான் அதையும் சேர்த்து பார்க்கிறார் ஆழ்வார். என்னை அனுபவிக்கிறான்னா வெளியில இருந்து அனுபவிச்சிருந்தா பரவாயில்ல, அனுபவங்கிறது வெளியில இருந்து தானே வரும். அப்படி இல்லாமல் என் சரீரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ள இருந்து அனுபவிச்சுருக்கான் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். என்னை புஜித்தருளிகிறான், இந்த ஹேயமான பிரகிருதியினுள்ளே புகுந்து என்னை புஜித்து அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். என்னை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வெளியில இருந்து அனுபவிச்சா போறாது, அவனுடைய சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்து அவனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா சரீரத்துக்குள்ள வந்துட்டான். இந்த சரீரமும் ரொம்ப ஹேயம், ரொம்ப மோசமானது, இதுவும் நல்ல இடம் இல்லையே, இது நீச்சமானது, இதுல ரத்தம் மாம்சம் எல்லாம் இருக்கு, கர்ம பலனாக வந்தது, இது பிராகிருதமானது, எத்தனையோ தோஷங்கள்லாம் இதுல இருக்கு. ஆனா கூட ரொம்ப ஹேயமா இருந்தா கூட என்னை பூர்ணமா அனுபவிக்கணும்னா வெளியிலேருந்து அனுபவித்தால் அந்த அனுபவம் பூர்ணமாகாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சரீரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்திருந்து என்னை அனுபவிக்கிறான். அதான் என் மாய ஆக்க இதனுள் புக்கு, மாயானா பிரகிருதி, மாயாந்து பிரகிருதி வித்யாத்து வேதத்தில் வரும், மாயான்னா பிரகிருதியின் அந்த பிரகிருதினாலே வந்த இந்த ஆக்கை சரீரம் இருக்கும் இல்லையோ, பிராகிருதமான சரீரம், அழுக்கான சரீரம், இதை புள்ளான் ஹேயமான அப்படிங்கிறார், ரொம்ப நீச்சமா இருக்கக்கூடியது இந்த சரீரத்துக்குள்ளே புகுந்து என்னை அனுபவிக்கிறான். சேயமான பிரகிருதியின் உள்ளே புகுந்து என்னை புஜித்து, அப்புறம் என்னை முற்றும் தானேயாய் நின்றமாய அம்மான் சீர், அதுவும் இல்லாம என்னை மொத்தமாக தானேயாய் தானே அபிமானியாய் அப்படின்னா, அதாவது என்னைங்கிறதுக்கு எனக்கும் என் சரீரத்தையும் மொத்தமாக அவன்தான், நாங்கிறதே கிடையாது, அவன் தான் அனுபவிக்கிறான், நான் ஒன்றும் அனுபவமே பண்றதில்லை அப்படிங்கிற மாதிரி மொத்தமும் தானேயாக என்னை அனுபவித்தான் அப்படின்னு அர்த்தம். இவ்விரண்டையும் நான் காடமாக சன்ஸ்லேஷிக்கையாலே தன்னில் காட்டில் பிரதக்காக காண ஒண்ணாமையால் இவை இரண்டையும் தானேயாய் இந்த ஆத்மா இந்த சரீரம் ரெண்டு வச்சுருக்கான். உயிர் அப்படிங்கிறது ஆத்மா, ஆக்கைன்னு ஒன்று சொல்றது இந்த சரீரம், இந்த உயிர் இந்த ஆத்மாக்குள்ள இருந்து என்னை அனுபவிக்கிறாங்கிறதெல்லாம் போன ரெண்டு பாட்டில் சொன்னார். இந்த பாட்டுல இந்த சரீரத்தையும் சேர்த்துட்டு இருக்க, ஏன்னு கேட்டானா உண்மையில பார்த்தா சரீரத்துக்குள்ள யாரும் வரமாட்டா, என்ன சரீரங்கிறது மோசமானது, ஆனால் என்கிட்ட இருக்கிற அபினிவேசத்தினாலே என்னுடைய சரீரத்துக்குள்ளையும் உள்ளுக்குள்ள வந்து புகுந்திருக்கான் அவன், அப்போ உள்ள புகுந்து என்னையும் அனுபவிக்கிறான் இந்த சரீரத்தையும் அனுபவிக்கிறான், இந்த ரெண்டும் வேற அப்படின்னு நினைக்காமல் என்னை முற்றும் தானேயா நானும் இந்த சரீரம் எல்லாம் தான் தான் அப்படிங்கிற மாதிரியாக, வேற இல்லை எல்லாம் தான் தான் அப்படிங்கிற மாதிரியாக அனுபவிக்கிறான். தானே அபிமானியாய் தன்னில் காட்டில் பிரதக்காக காண ஒண்ணாமலே தானே இதை அபிமானித்து அனுபவிச்சுட்டு இருக்கான். என்னை புதித்து என்ன முற்றவும் தானேயானான் அப்படி நின்ற மாயா அம்மான், அப்படிப்பட்ட ஆச்சரியமான அம்மான், அவன் சேர் அவன் சேர்ந்திருக்கக்கூடிய தென்னன் திருமாலிருஞ்சோலை திசை கைகூப்பி சேர்ந்தையான், தெற்கு பக்கத்திலே இருக்கிற நல்ல தெற்கு திசைக்கே நன்மையாக அப்படின்னு அர்த்தம், தெற்கு திசைக்கே நன்மையாக இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னு, தட்சிண தேச அலங்கார பூதமான அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிச்சுட்டார். தென்னஞ்சோ தென்னன் திருமா இன்னொரு அர்த்தம் சொல்றார், தென்னன் அப்படின்னு பொதுவா வச்சுவான், தென்னன்னா தெற்கு தேசத்து ராஜான்னு அர்த்தம்,
திருமாலிருஞ்சோலை மலையில இருக்கக்கூடிய ராஜா, அவன் சேர்ந்து இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை. ஆழ்வார்கள்லாம் சில ஊர்கள்ல அந்தந்த தேசத்தை ராஜாவையும் சேர்த்து வச்சு பாடுவார்கள். ஏன்னா அந்த ராஜா பாகவதனாக இருந்து பெருமாளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் பண்றான்னா திருமங்கர் எல்லாருமே பாடியிருக்கார்கள். அந்த இசையிலே சுவாமி தேசிகன் கூட தென்னன் தொழ அப்படி எல்லாம் சொல்றார். அந்த மாதிரியாக தென்னன் அப்படின்னா தெற்கு தேசத்திலே ராஜாவா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப தென்னன் தட்சிண தேசத்து ராஜா, தென்னன் திருமாலிருஞ்சோலை தட்சிண தேச ராஜாவனுடைய திருமாலிருஞ்சோலை, அவனுடைய பரிவாரிதமான திருமாலிருஞ்சோலை, அவன் பாதுகாக்கிற திருமாலிருஞ்சோலை இருக்கும். அந்த திசையை கைகூப்பி சேர்ந்த யான், அந்த திசையை நான் கைகூப்பின்னா இருக்கும். ஏன்னா இப்படி ஆழ்வார் யோசிச்சு பாக்குற, நான் என்ன பண்ணேன்னு இப்படி என்கிட்ட அனுகிரகம் பண்றான் அப்படின்னு. இப்பேறு பெருகைக்கு ஹேத்து என் எண்ணில் அவன் சேர் தென்னன் திருமாலிருஞ்சோலை திசை கைகூப்ப பெற்றேன். என்னுடன் இப்படியே கலந்து பரிமாறியும் பின்னையும் கலந்து பரிமாறாதானாய் அடிதொட்டும் கலந்து பரிமாறியும். இதற்கு கலந்து பரிமாறலைங்கிற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கலந்து பரிமாறுகளிலே பாரித்தருளான் என்றான். அதுக்காக ஆசைப்பட்டு நிக்கிறான் அர்த்தம். இன்னும் போவேன், நான் இன்னும் எங்க போவேன், மறுபடியும் அனுபவிக்கிறேன்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன், நான் எங்க போவேன் ஏன்னு கேட்டான்னா, இன்னும் இதற்கு மேல் ஒரு சம்ஸ்லேஷம், இதுக்கு மேல ஒரு அனுபவம்னு ஒண்ணு உண்டானா, இதுக்கு மேல அனுபவம்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்கிற மாதிரி அந்த அளவு அனுபவித்தாயிருக்கிறேங்க. என் குலம்மான் திருவருளே அவனுடைய திருவுள்ளம் என்னன்னு தெரியவில்லையே, அவனுடைய திருவருள் என்ன தெரியவில்லையே, திருவுள்ளம் எந்தான் என்கிறார். என் குலம்மான் திருவருள்கள் உலகம் உயிரும் தானே யாய், நன்கன் உடலம் கைவிடான் ஞாலத்தூடே நடந்துடக்கி, தென்கொல் திசைக்கு திலதமாய் நின்றான் திருமாலிருஞ்சோலை, நங்கள் குன்றம் கைவிடான் நன்னா அசுரர் நலியவே. அப்படியாக முதல் இரண்டு பாட்டில எம்பெருமான் எனக்குள்ளே புகுந்தான், எனக்குள்ளே புகுந்து கவி பாடினான்னு சொன்னார். மூணாவது பாட்டிலே என்னுடைய சரீரத்துக்குள்ளே மிகவும் நீச்சமாக இருக்கக்கூடிய சரீரம், இந்த சரீரத்தை எப்படி உடலாம் தான் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், அந்த சரீரத்துக்குள்ளே புகுந்தான் அப்படின்னு சொன்னார். இந்த பாட்டிலே இந்த சரீரத்துக்குள்ளே புகுந்தது மட்டும் இல்லாமல் இதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். என்னுடைய சரீரத்தையும் விடமாட்டேன், என்னையும் விடமாட்டேன், திருமாலிருஞ்சோலையும் விடமாட்டேன் அப்படின்னு எல்லாவற்றையும் விடாமல் இருக்கிறான் அப்படிங்கிற. இந்த மோசமான சரீரத்திலே புகுந்தவன் அதை போக்கியமாக அவன் நினைக்கிறான். ஏன்னா ஆழ்வாருடைய சரீரம் அப்படிங்கிறபடினாலே அதை போக்கியமாக பத்தி கொண்டு நான் இதை விடமாட்டேன் அப்படின்னு. நங்கள் குன்றம் கைவிடான், நமது குன்றம் அதாவது இரண்டாவது இல்லை சொல்ற, நன்கண் உடலம் கைவிடான், நன்கு என் உடலம் கைவிடான், என்னுடைய உடலத்தை கைவிடான். நாலாவது வரையிலே சொல்ற, நங்கள் குன்றம் கைவிடான், எங்களுடைய திருமாலிருஞ்சோலையும் கைவிட மாட்டான், என்னுடைய உடம்பையும் கைவிட மாட்டான், என்னையும் கைவிட மாட்டான், இதையெல்லாம் விடாமல் நான் போக மாட்டேன், நான் ஒரு நாளும் விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என்னை அனுபவிக்கிறான் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சொல்றார். கீழ்ப்பாட்டிலே கேயமான தன்னுடைய சரீரத்திலே புகுந்தான் என்று பிரீதரானவர் இப்படி அதிலே புகுந்த மாத்திரமன்றிக்கே அதை தனக்கு போக்கியமாக பற்றி ஒரு க்ஷணமும் விடமாட்டுகிறளன். ஏதல்லாபத்துக்கு நிதானமாய் இருக்கிறது என்கிற பிரீதியாலே திருமாலிருஞ்சோலமலையும் விடமாட்டுகிறளன். என் சரீரத்துக்குள்ளே வந்திருந்தவன் அதுவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை விடமாட்டேங்கிறான். ஏன்னா ஆழ்வாருடைய சரீரம் இது அப்படிங்கிறபடி நான் அதோட இருந்தா பரவாயில்ல, இந்த சரீரம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் திருமாலிருஞ்சோலமலைங்கிறான் எம்பெருமான். ஆழ்வாருடைய சரீரம் எனக்கு கிடைச்சது காரணம் என்ன, திருமாலிருஞ்சோலமலையில நான் வரவே தானே ஆழ்வார் என்ன அனுபவிக்கிறேன், அதனால் தானே ஆழ்வாருடைய அனுபவம் எனக்கு கிடைச்சது, அதனால இதுக்கு காரணமா இருக்கிறது இந்த திருமாலிருஞ்சோலை மலை, அதனால அந்த திருமாலிருஞ்சோலை மலையும் கைவிட மாட்டேன், இந்த ஆழ்வாருடைய உடம்பையும் கைவிட மாட்டேன், இந்த ஆழ்வாரையும் கைவிட மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கொண்டு அவன் விசேஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு. இன்னொரு இடத்துல சாக்ஷா சுவாமி சொல்றார், ஆழ்வார் திருமேனி தனக்கு பிராபியமாகையாலே விடமாட்டுகிறளன், திருமாலிருஞ்சோலை மலை அதற்கு பிராபகமாட்டியாலே விடமாட்டுகிறளன். ஆழ்வார் ஆழ்வார் திருமேனே எம்பெருமான் விடமாட்டேங்கிறான். ஏன்னா அதை பிராபியமா நினைச்சுட்டு இருக்கானா, அந்த பிராபியமான அது கிடைச்சதுக்கு உபாயம் என்னன்னு கேட்டா திருமாலிருஞ்சோலை மலை அவனுக்கு உபாயமா இருக்கான் எம்பெருமானுக்கு, அதனால அதையும் விடமாட்டானான். அதனால பிராபகமான திருமாலிருஞ்சோலை மலையும் விடமாட்டான், இதையும் விடமாட்டான், இரண்டையும் விடாமல் நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு அந்த அளவு எம்பெருமானுக்கு பிரீத்தி இருக்கு. இதே ஹேயமான இருந்தா கூட
ஆழ்வாருடையதுங்கிறபடினாலே அந்த அளவு பிரீத்தி வச்சிருக்கான் அப்படின்னு. என்கொல் அம்மான் திருவருள்கள் உலகம் உயிரும் தானேயாய், இந்த உலக உயிரும் தானாய் அடிக்கடி வருது. இந்த லோகங்களும் அதாவது இந்த அச்சேதன பதார்த்தங்களும் சேதன பதார்த்தங்களும் எல்லாம் தானே ஆகும்படியாக, அதாவது சர்வ ஜெகத் ஈஸ்வரனாக அப்படின்னு அர்த்தம். எல்லா ஜெகத்துக்கும் ஈஸ்வரனா, இதை எல்லா பாட்டிலையும் சொல்ற. காரணம் எம்பெருமான் தான் ஈஸ்வரனானது இப்ப இதனாலே சபலம், ஆழ்வாறு அனுபவிக்கிறபடினாலே இப்பதான் ஈஸ்வரத்துவம் பூர்ணமாச்சு. ஈஸ்வரத்துவம்னா எதையும் செய்ய முடியறோம்னு அர்த்தம். ஆழ்வாரை அனுபவிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எதையும் செய்ய முடியறோம்னு இப்படி ஆகும். அதனால இந்த அனுபவம் வந்தபடினாலதான் அவன் ஈஸ்வரனா நினைக்கிறான்ங்கிற அர்த்தம் இருக்கு. என் உலகம் உயிரும் தானே நன்கு, என் உடலம் கை விடான் நன்குனா நல்லதாக இருக்கிற, அதாவது எம்பெருமானுக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய என் உடலத்தை கை விடான் அப்படின்னு. நன்கு என் உடலம் கை விடான், நன்குங்கிறதுக்கு எம்பெருமானுக்கே பரம போக்கியமாக அவன் நினைத்து கொண்டிருக்க, ஈஸ்வர புத்தியா போக்கியமான அர்த்தம் சொல்ற, என் உடலத்தை கைவிட மாட்டான் அப்படின்னு. அப்புறம் ஞாலத்தோடே நடந்து உழக்கி தென்கள் திசைக்கு திலதமாய் நின்ற திருமாலின் ஜோலிமலையின் அங்கள் குன்றம் கைவிடான். தென்கொள் திசைக்கு தெற்கு பக்கம் தெல் தென் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே, தெற்கு என்று எல்லா நாளும் கொல்லப்படுகிற அந்த திசை, அந்த திசைக்கு திலகமாக இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலைமலை, அந்த திருமாலிருஞ்சோலைமலை குன்றமும் கைவிடான். அதுக்கு ஒரு காரணம் சொல்ற, ஞாலத்தூடே நடந்துணக்கி, உலகம் எல்லாம் நடந்தான் இல்லையா திருவிக்கிரம அவதாரத்துல, லோகம் எல்லாத்தையும் அளந்தான். அப்போ உலகம் நடந்தான்னு சொல்லுவாங்க. அவன் நடந்து எதுக்காகன்னு கேட்டா, ஒரு நல்ல இடம் பார்த்து, இந்த லோகத்துல மொத்த இடமும் நடந்து பார்த்து அதுல ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இருந்து கொண்டு அங்கிருந்து ஆழ்வாரை நாம் அனுபவிக்கணும்னு பெருமாள் நினைச்சான். அதுக்காக திருக்கிரம அவதாரத்துல பூமி மொத்தத்தையும் நடந்து பார்த்தானா, பார்த்து அவன் தேர்ந்தெடுத்த இடம் திருமாலிருஞ்சோலைமலை. அந்த திருமாலிருஞ்சோலைமலையில வந்து இருந்து கொண்டு ஆழ்வாரை அவன் வசீகரித்து கொண்டான் அப்படின்னு ஆச்சு. அதனால ஞாலத்தூடே நடந்துழக்கி, ஞாலத்தூடே பூமி மொத்தமாக நடந்து உழக்கி, நடந்து சஞ்சரித்து உழக்கி அப்படின்னா நன்னா தெரிஞ்சுன்னு அர்த்தம். உழக்கி எங்கு மொக்க மிதித்து பார்த்து, எல்லா இடத்துலயும் மிதிச்சு மிதிச்சு பார்த்து, ஆழ்வாரோடு காட சம்ஸ்லேஷம் பண்ணுகைக்கு ஈடான தேசம் ஏதோ என்று தேடி பார்த்து, எந்த இடத்துல இருந்தா ஆழ்வாரோடு அவன் சம்ஸ்லேஷம் பண்ணலாம் அப்படின்னு அது ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்க்கிறானாம். திருவிக்கிரமனாய் பூமி அளந்ததை தம்மை பெருகைக்கு ஈடான தேசம் ஏதோ என்று பூமி எங்கும் மிதித்து பார்த்தபடியாக நினைத்து அருளை செய்கிறார். திருவிக்கிரமனா பூமி அளந்தான் இல்லையா, எதற்காக அளந்தான் இப்ப ஆழ்வார் காரணம் சொல்ற. இந்த ஆழ்வாரை நாம் வசீகரிக்க வேணும் அப்படின்னா நாம எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு தேடி பார்க்கறதுக்காக அப்படி பூமி மொத்தமும் திருவிக்கிரமாய் அளந்தானா, அளந்து அவன் தேர்ந்தெடுத்த இடம் திருமாலிருஞ்சோலை, அங்கே வந்து இருக்கான். இருந்து இப்ப ஆழ்வாரை வசீகரித்து ஆழ்வாரை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அதனால ஞாலத்தூடே நடந்து உழக்கி, உலகம் மொத்தத்தையும் நடந்து உழக்கின்னா நன்னா மிதிச்சு பார்த்து, தென்கொள் திசைக்கு திலதமாய் நின்ற திருமாலிருஞ்சோலை நங்கள் குன்றம், அந்த திருமாலிருஞ்சோலை மலைங்கிற மலை அது நங்கள் குன்றம் அப்படிங்கிறார். ஏன்னா எனக்கும் பெருமாளுக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குன்றம், ஏன்னா எம்பெருமான் என்னை அனுபவிப்பதற்கும் நான் அவனை அனுபவிப்பதற்கும் இருக்கக்கூடிய குன்றம். அந்த நங்கள் குன்றம் கைவிடான், என்னுடைய உடலத்தையும் கைவிடான், அந்த நங்கள் குன்றமும் கைவிடான். கடைசியில் ஒரு விஷயம் இருக்கு, நன்னா அசுரர் நலியவே, நன்னானா எம்பெருமானை ஆசிரிக்காத அசுரர்கள் அப்படின்னா அசுரர் போலே இருப்பவர்கள் அபக்தர்கள், அவர்கள் நலியவே, அவர்கள் இந்த சமிருத்தியை பார்த்து பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் இப்படி பரஸ்பரம் இருக்கக்கூடிய அனுபவம், இந்த அனுபவத்துக்காக பெருமாள் திருமாலிருஞ்சோலைமலையிலே வந்து இருத்தல், ஆழ்வார் பெருமாளை ஸ்துதி பாடுதல், இல்ல பெருமாள் ஆழ்வாரை கொண்டு ஸ்துதி பாடுதல், இந்த சமிருத்தி, இதனாலே பெருமாள் தன்னை பரிபூர்ணனாக நினைத்தல், இதெல்லாம் பார்த்தா சில பேருக்கு பொறுக்காது. யாருக்கு பொறுக்கலையோ அவர்கள் தான் அசுரர்கள். ஒருத்தர் நன்னா இருந்தாலும் சில பேருக்கு பொறுக்காது. இப்படியெல்லாம் விசேஷமாக எம்பெருமானோட கலந்து இருந்த பார்த்தா சில பேருக்கு பொறுக்காது. அந்த பொறுக்காத அசுரர்கள் இருக்கையோ அவா நலியவே, அவா இன்னும் இன்னும் போய் இன்னும் பொறுக்காமல் அவா இதை நினைச்சு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உடம்பு எழுச்சு போய் சக்தி இழந்து போய் அப்படி எல்லாம் ஆகணும். அந்த அளவு எம்பெருமான் கலக்கிறாங்க. இந்த ஆழ்வாரோட கலந்து இந்த சமிருத்தியை பார்த்து பொறுக்காதவாளுக்கு தூக்கம் வராது, இது ஆகாரம் இறங்காது, சாப்பாடு இறங்காது. அந்த மாதிரி அவ இதை நினைச்சு நினைச்சு கஷ்டப்படணும். யாரு? இந்த பிரதிகூலர்கள்,
பிரதிகூலர் இந்த சமிருத்தியை கண்டு பொறுக்க மாட்டாதே தரைப்படும்படி இந்த சமிருத்தியை கருத்து பிரதிகூலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அபக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இதெல்லாம் அவள்லாம் இது பொறுக்கவே மாட்டாமல் அவரெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் போயிடுவாளாம். தரைப்படும் முடியும்னா ஒண்ணும் இல்லாமல் ஆயிடுவாள், அதாவது ரொம்ப உடம்பு கஷ்டப்பட்டு இழைச்சு போயிடுவான்னு அர்த்தம். அவர் அந்தபடி நன்னாவசுரர் தன் பக்கர் விமுகரான பிரதிகூல ஜனங்கள் நவிய நலிய இல்ல நவிய நசிக்கன்னு அர்த்தம். நன்னாவசுரர் நவியவே நவிய நசிக்க இவனுடைய சமர்த்திகளை கேட்டு பொறுக்க மாட்டாதே துக்க அக்னியாலே தக்தராம்படி. அவளுக்கு துக்கங்கிறதே அக்னியா மாதிரி அந்த சோகத்துல அவள்லாம் மொத்த பேரும் எரிஞ்சு போயிடும், புசிங்கி போயிடுவானாம் சோகத்தினால அந்த அளவு ஆயிடும். அந்த அளவுக்கு எம்பெருமான் வந்து அனுகிரகம் செய்கிறான். இப்படி அம்மான் திருவருள் எம்பெருமானுடைய திருவருள் என்கொள் அம்மான் திருவருள்கள் இப்படி எம்பெருமானுடைய திருவருள் எப்படி எல்லாம் இருக்கிறது என்கொள் என்ன ஆச்சரியமா இருக்கிறது. முதல் வரி என்கொள் அம்மான் திருவருள்கள் அம்மான் சுவாமியான எம்பெருமானுடைய திருவருள்கள் எப்படி எல்லாம் இருக்கிறது. என்கொள் அம்மான் திருவருள்கள் உலகம் உயிரும் தானேயாய் நன்கு என் உடலம் கைவிடான் ஞாலத்தூடே நடந்துழக்கி தென்கொள் திசைக்கு திலதமாய் நின்ற திருமாலு விஞ்சோலை நங்கள் குன்றம் கைவிடான் நன்னாவசுரர் நவியவே. என்கொள் என்னுடைய பிரகிருதியினுள்ளே புகுந்து இவ் ஆத்மாவை புஜித்தொருளுகையும் அன்றிய சர்வ ஜெகதீஸ்வரனாயிருந்தான். என்னுடைய பிரகிருதினா என்னுடைய சரீரம் இருக்கும், இந்த சரீரத்துக்குள்ளே புகுந்து இந்த ஆத்மாவை நன்னா அனுபவித்தான் அப்படின்னா அதுக்கு மேல அதோடு மட்டும் இல்லை அன்றியே. இது மட்டும் இல்லாமல் பின்ன என்ன கேட்டான்னா சர்வ ஜெகதீஸ்வரனாய் இருந்தான் என்னுடைய இந்த அன்றியங்கிறதுக்கு பின்னாடி அது மட்டும் இல்லாமல் அவன் என்னை விட்டு போக மாட்டேன்னு இருக்கான் அப்படின்னு அதோட சேர்த்துக்கணும். சர்வ ஜெகதீஸ்வரனாய் இருந்தான் என்னுடைய பிரகிருதி தன்னையும் கூட தனக்கு போக்கியம் ஆய்கொண்டு ஒரு க்ஷணம் கைவிடுகிறலன் சர்வ ஜெகதீஸ்வரன். அவனுக்கு ஒன்றும் குறவு கிடையாது, ஆனா ஏதோ என்னுடைய சரீரத்தை ரொம்ப பெருசா நினைச்சுன்னு அதுக்குள்ள வந்திருக்கான். இப்படி என்னோடு உள்ள சம்சேஷம் பெருகைக்கு ஈடான தேசம் ஏதோ என்று தேடிக்கொண்டு திருமலையிலே வந்து புகுந்து தான் கருதினபடியே அங்கே சம்சேஷித்து பிரீத்தனாய் இருந்த சமிருத்தி எல்லாம் விளைவித்தது திருமலையிலே என்று கொண்டு திருமலையையும் என் உயிரும் உடலும் போலே தனக்கு போக்கியமாக கொண்டு கைவிடுகிறன் என்னையும் கைவிடான். என்னைங்கிறதுக்கு என் ஆத்மாவையும் விடமாட்டான், என்னுடைய உடம்பையும் விடமாட்டான், திருமலையும் விடமாட்டான். திருமலை ஜோதிமலையை திருமலையும் தான் சாதிக்கிற வழக்கம். என்ன கேட்டானா என்னை பெறுவதற்கு உபாயமா இருந்துதான் இந்த திருமலை. இந்த சமிருத்தி எல்லாம் விளைவித்து திருமலையிலே என்று கொண்டு திருமலையும் என் உயிரும் உடலும் போலே தனக்கு போக்கியமாக கொண்டு கைவிடுகிறலன் அப்படின்னு. அப்ப முதல்ல அவன் என்னை பெருகைக்கு என்ன உபாயம் தேடிதான் திருமலைக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு முதலே சொல்லிட்டான் அப்படின்னு. இப்படி என்னோடு உள்ள சம்சேஷம் பெருகைக்கு ஈடான தேசம் ஏதோ என்று தேடிக்கொண்டு திருமலையிலே வந்து புகுந்து தான் கருதினபடியே வந்து அங்கே சம்சேஷித்து பிரீத்தனாய் இருந்த சமிருத்தி எல்லாம் விளைவித்தது திருமலையிலே என்று கொண்டு திருமலையும் என் உயிரும் உடலும் போல தனக்கு போக்கியமாக கொண்டு கைவிடுகிறலன் என் உயிரையும் உடலையும் திருமலையும் அனுபவித்து பிரீதனானான். பரம தாற்பயம் என்னன்னு கேட்டா இந்த மூணையும் அனுபவிக்கிறான் ஒரே மாதிரியாக அப்படின்னு அர்த்தம். பிரதிகூலர் இந்த சமிருத்தியை கொண்டு பொறுக்க மாட்டாதே தரைப்படும்படி பிரீத்தனானான் அவர்களை இந்த சமிருத்தியை பொறுக்க மாட்டாமல் அவர்கள் அப்படியே நசிச்சு போனோம். அந்த அளவு அவன் பிரீத்தனாக இருக்கான். நன்னாவசுரர் நவிவெய்த நல்ல அமரர் பொலிவெய்த என்னாதனகள் என்னும் நல் முனிவர் இன்பம் தலை சிறப்ப பன்னார் பாடலின் கவிகள் யானாய் தன்னை தான் பாடி தென்னா என்னவென் அம்மா திருமாலி ரிஞ்சோலையானே. எனக்குள்ளே புகுந்தருளினான், என்னை அனுபவித்தான், என் சரீரத்துக்குள்ளே இருந்தான், என்னை கொண்டு கவி பாடினான், இதெல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் என்னையும் என் சரீரத்தையும் விடமாட்டாம இருக்கிறான், தம்மையும் தம்முடைய திருவுடம்பையும் விடமாட்டாதிருக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டார். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றான்னா விடமாட்டாதிருக்கான் மாத்திரம் இல்ல, இந்த சரீரத்திலே இருந்து கொண்டு தான் பாடுகிற பாட்டை எல்லாம் கேட்டு மிகவும் நன்றாக அனுபவித்து அதனாலே பரவசப்பட்டு நிற்கிறான் அப்படிங்கிறார்.
இந்த பாட்டிலே தம்முடைய சரச கவிதா ரசாஸ்வாதத்தாலே மதமுதித சட்டுல துர்லலிதனாய்க் கொண்டு பாடி அருளினான் என்று ஹர்ஷ விஸ்மித பரவசமாகிறார். என்னை கொண்டு பாட்டு பாட வச்சு அந்த பாட்டு ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுல தான் மோகித்து அந்த ஆனந்தத்துல அவன் இருக்கான். அழகா சொல்ற இங்க பிள்ளான் சாதிக்கும் போது பன்னார் கவிகளை என்னை இட்டு பாட வைத்து இக்கவிகளாகிற அமிர்தத்தை பருகி கழித்து அமிர்த பானம் பண்ணின வண்டுகள் போலே தென்னாதனாவென்று திருமலையிலே நின்று பாடி அருளான் என்றான். தென்னாதனாவென்று வண்டு முதல் திருவேங்கடத்து அப்படின்னு வரும் முன்னாடி பாசுரத்துல திருவேங்கடமலையில இருக்கிற வண்டுகள்லாம் தென்னாதனான்னு பாடுவான். தென்னாதனான்னு அனுகாரம் இல்லை, அனுகாரம்னா அந்த பாட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு தென்னாதனா தென்னு அழகா பாடிட்டு இருக்குங்கிற அர்த்தத்துல தென்னாதனான்னு பாடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி அந்த திருமலையில வண்டுகள்லாம் அந்த திருமலையில இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய தேன், அந்த தேன் எல்லாம் ஆச்சரியமாக உண்டு. திருமலை தானே மனுஷெல்லாம் இல்லாத இடம், அழகழகான தோட்டங்கள், அழகழகான புஷ்பங்கள், அதுல ஆச்சரியமான நிறைந்த தேன். வண்டுக்கு என்ன வேணும், தேனை நன்னா கழு குடிக்கிற மாதிரி தேனை நன்னா குடிச்சிட்டு தென்னா தேனான ஆனந்தமா பாடிட்டு ரீங்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக அந்த திருமலை மாதிரி இந்த திருமலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை கொண்டு பாட வைத்து அந்த பாடல்ல இருக்கக்கூடிய ரசம் இருக்கு இல்லையா, அதை தேன் குடிக்கிற வண்டு போல இந்த பாடல் ரசத்தை தான் நன்றாக அனுபவித்து அந்த அனுபவ ஆனந்தத்தினாலே வண்டு பாடுகிற மாதிரி தென்னா தென்னானு பாடிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு அதை நினைத்து ஆழ்வார் ரொம்ப பரவசமாக இந்த பாட்டை பாடுகிறார் அப்படிங்கிறார். ஆச்சரியம், என்னை கொண்டு இன் கவிகளை என்னை இட்டு பாடு வைத்து இன் கவிகளாகிற அமிர்தத்தை பருகி கழித்து அமிர்தவானம் பண்ணின வண்டுகள் போலே தென்னாதெனாவென்று திருமலையிலே நின்று பாடி அருளினான். அவன் என்னை பாட வைக்கிறான்னா அது அவன் தான் பாடினான்னு சொன்ன, பாடின மாத்திரமா அது ஆனந்தமா இருக்குன்னு அதை கேட்டும் அவன் அனுபவித்து அந்த அனுபவத்தான இன்னும் ரிங்காரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தாற்பயம். இந்த பாட்டுல முதல்ல நன்னா அசுரர் நவி வைத நல்ல வசு நல்ல அமரர் பொலிவெய்த, பிடிக்காதவா சில பேர், இதை பிடிச்சவா சில பேர், இந்த மாதிரி எது இந்த பகவானுடைய இந்த குணமும் பகவானுடைய இந்த அனுபவமும் ஆழ்வாருக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்ஸ்லேஷமும் இதெல்லாம் சமிருத்திகள். இதெல்லாம் யாருக்கும் பகவான் வந்து இவருடைய திருவுள்ளத்துல இவருடைய திருவுடம்புல ஒண்ணும் பிடிச்சுன்னு பகவான் இருக்கிறதும் இதெல்லாம் பிடிக்காதவான்னு சில பேர் லோகத்துல இருப்பா, நல்லது இருந்தா பிடிக்காதவான்னு நாலு பேர். அப்போ அந்த பிடிக்காதவன் யாரோ அவர்கள்லாம் நவிவை இத அவள நாசப்படுறான். ஏன்னு கேட்டானா பிடிக்காதவாளுக்கு இன்னும் இன்னும் சமிருத்தி ஆக 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 ஒருத்தன் லட்சாதிபதி ஆனான்னா அது கொண்டே போறாமையினால இன்னொருத்தான் வச்சுக்கோ, அவன் லட்சாதிபதி அதுக்கு மேல கோட்டி அதிபதி அதுக்கு மேல 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 போயிட்டு இருந்தான்னா அவன் பொறாமையினாலே எரிஞ்சு போயிடுவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நல்ல அமரர் பொலிவை இத நல்ல அமரர் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சவார்கள் பக்தர்கள், அவெல்லாம் எம்பெருமானுடைய குணத்தையும் ஆழ்வாருடைய இந்த குணத்தையும் அவர்கள்லாம் பாடிந்திருக்கிறவர், அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட பாக்குறவர்கள். அவர்கள்லாம் பொலிவை இத பொலிவுனா விருத்தி, அவளுக்கு மேலும் மேலும் சந்தோஷம், வா ஆஹா 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 அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுதுக்கும் அவ கொண்டாடுற, ஆஹா இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவர்கள்லாம் சந்தோஷப்படும்படியாக. என்னாதனகள் என்னும் நல் முனிவர் இன்பம் தலை சிறைப்பான், அது இல்லாம சில முனிவர்கள்லாம் இருக்கா அவளுக்குலாம் எம்பெருமானுடைய சமிருத்தின்னா ரொம்ப பிடிக்கும், அந்த சமிருத்தியில இன்னும் இன்னும் மேல ஆகணும், இது போறாது இன்னும் மேல ஆகணும், அவனே பரிபூர்ணனா இருக்கான். ஆனா பரிபூர்ணனா இருந்தா கூட பல்லாண்டு பல்லாண்டுன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக எம்பெருமானை போய் பல்லாண்டு பாடணுமா, ஆனா ஆழ்வார் பல்லாண்டு படுற மாதிரியாக சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா இன்னும் இன்னும் மேல மேல ஏதாவது சமிருத்தி வேணும், பெருமானுக்கு இன்னும் நிறைய சமிருத்தி வரணும், இன்னும் நிறைய சமிருத்தி வரணும் அப்படின்னு ஆசைப்பட அவர்கள் நினைச்சே பார்க்க முடியாதபடி என்னாதனகள் என்னும் நல்முனிவர், நினைக்காதெல்லாம் நினைக்கிறாளாம், யாரும் நினைச்சே பார்க்க முடியாத சமிருத்தி எல்லாம் பெருமானுக்கு வரணும்னு நினைக்கிறான். ஏன் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு கேட்டா இதுக்கு மேல சமிருத்தின்னு ஒண்ணு கிடையாது, பெருமாளுக்கு தான் பரிபூர்ணனா இருக்கானே, பெருமாள் தான் சர்வேஸ்வரனா இருக்கானே, அவனுக்கு இனிமே சமிருத்தின்னு ஒண்ணு வரணுமா, எல்லாம் தான் அவனுக்கு ஏற்கனவே வந்துருத்து, இனிமே ஒரு சமிருத்தின்னு ஒண்ணு வர வேண்டாமே அப்படின்னு அவ விட மாட்டான். அவ இன்னும் நிறைய சமிருத்தி வரணும், இன்னும் நிறைய இன்னும் என்ன சமிருத்தி நான் வரவேற்கு என்ன இருக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னா கூட அவா விடாமல் எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி பக்தி அதிசயத்தினாலே
யாரும் நினைச்சு பார்க்காத, பெருமாள் கூட நினைச்சு பார்க்காதபடி இன்னும் இன்னும் மேல மேல சமிருத்தி வரணும் பெருமாளுக்கு, அவன் வைபவம் அதிகமாயிண்டே இருக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்படுறலாம். அப்ப என்னாதனகள் என்னும் நல்முனிவர், அந்த நல்முனிவர் இன்பம் தலைச்சிறப்ப, அந்த நல்முனிவருடைய இன்பம் இருக்கோ அவருடைய அனுபவம் அது இன்னும் விசேஷமாக இருக்கு. ஏன்னு கேட்டான்னா, இதான் விஷயம், அவெல்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டானா, பெருமாள் சர்வேஸ்வரனா இருக்கான், சர்வ உபய விபூதியும் ஆளுகிறார், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்றான், இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறார், சௌசீல்ய சௌந்தரியம் சௌசீல்ய சௌலபியங்கள்லாம் பார்க்கறான், சௌந்தர்யாதிகளை எல்லாம் பார்க்கறான், வாத்சல்யாதிகள்லாம் பார்க்கறான், எல்லாத்தையும் கொண்டாடுறாவா, இந்த எல்லாம் சேர்த்து சமிருத்தி பெருமாளுக்கு, சகல விபூதி சகல குணங்கள் திருநாமங்கள் அவதார வைபவங்கள் லீலைகள் எல்லாத்தையும் பார்த்து. ஆனா அவளுக்கு என்ன கேட்டா, பல்லாண்டு பல்லாண்டு மாதிரி இன்னும் நிறைய சமிருத்தி வேணும், இன்னும் நிறைய சமிருத்தி வேணும் அப்படின்னு அவர்கள்லாம் ஆசைப்பட ஆசைப்பட, இதென்ன யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது, இதுக்கு மேல சமிருத்தி ஒண்ணு இருக்குமா அப்படின்னு நினைக்கச்ச, என்னாதனர்கள் இன்னும் நல்முனிவர்கள் அவர்கள் அப்படி பண்ண, கடைசியில் அவளுக்கும் இன்னும் சந்தோஷமாச்சு திருப்தியாச்சு. ஏன்னு கேட்டா ஆழ்வாரோட கலந்து ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழி பாட வைக்க, ஆஹா நான் சொன்னேன் பத்தியா, இதுக்கு மேல சமிருத்தி வரணும்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கு பாருங்கோங்கிற. ஏன்னா நித்திய சூரியெல்லாம் வேதத்தினாலே எம்பெருமானை கானம் பண்ணிட்டு இருக்கா, சாமகானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப எம்பெருமானுக்கு வேதம் இருக்கு, இத்திகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா இவர்கள்லாம் இன்னும் மேல மேல சமிருத்தி வரணும் சமிருத்தி வரணும் பார்த்தா, எம்பெருமானே ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே புகுந்து, ஆழ்வாருடைய சரீரத்துக்குள்ளே புகுந்து, ஆழ்வாரை கொண்டு கவி பாட வைத்து, திருவாய்மையை பாட வைத்து, அதிலே எம்பெருமானே அந்த திருவாய்மையிலே தானே ஈடுபட்டு, அவன் இந்த தேவனுண்ட வண்டு போல அதை ரசிச்சுன்னு இருக்கான்னு பார்க்கும்போது, அப்ப அவர்களுக்கு இன்பம் தலைச்சர் அப்ப அவளுக்கு அப்பதான் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம், சமிருத்தி இன்னும் மேல மேல அதிகமாயிட்டு இருக்குவா, யாரும் நினைச்சு பார்க்காத திருவாய்மொழி கிடைக்கிறது வாரு, அந்த திருவாய்மொழி இருக்கிறது வாரு அப்படின்னு அவ நினைச்ச, அவ நினைச்சபடியே இந்த சமிருத்தி எம்பெருமானுக்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதுனாலே அவர்களுக்கு இன்பமானது தலை சிறப்ப இன்னும் விசேஷமாக சிறப்பாக கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி பன்னார் பாடல் இன் கவிகள் யானாய் தன்னைத்தான் பாடி தென்னா என்னும் என் நம்பான் திருமாலிரின் சோலையாலே முன்னாடி பார்க்கலாம், நன்னா அசுரர் நவிவை எய்தான், இதை பொறுக்காதவர்களான அசுரர் போல இருக்கிறவர்கள் அபக்தர்கள் அவெல்லாம் இதை நினைச்சு கஷ்டப்பட, பகவத் பாகவதர்களுக்குண்டான திருவாய் மொழியாகிற இந்த நிரவதிக சமிருத்தியை கொண்டு பொறுக்க மாட்டாதே நசித்து போகும்படி, இந்த திருவாய் மொழியெல்லாம் நன்னா நடந்தா பொறுக்காதவாளுக்கு, அதனால இது நசிக்கும்படி என்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிடுவா, இது ஒண்ணு. அப்புறம் நல்ல அசுரர் பொலிவை நல்ல அமரர் பொலிவை இத பகவத் பக்தி ரசிகரான தேவ பிரகிருதிகள் ஞான வைராகிய பகவத் பிரேம அனுபவ கைங்கரிய மகானந்த சமிருத்திகளை அடையும்படியாகும். அவெல்லாம் இதை பார்த்து ஞான வைராக்கியம் பகவத் பிரேம அனுபவம் கைங்கரியம் இதெல்லாம் அவளுக்கு இன்னும் சிறப்பா வரப்படினால அவெல்லாம் சந்தோஷமா இருக்க அப்படின்னு. பரித்ராணாய சாது நாம் வினாசாய சதுஷ்கதாம் என்கிறபடியே ஸ்துத்தினுடைய அவதாரம் போலே ஸ்துத்தினுடைய அவதாரம் என்று கட்ட தாற்பயமாயிற்று. அதாவது அழகா சொல்றார், நன்னா அசுரர் நவி வைத நல்ல அமரர் பொலி வைதங்கிறது எம்பெருமானுடைய அவதாரத்துல சொல்ற வழக்கம். ஏன்னா எம்பெருமான் அவதாரம் பண்ணா அசுரர்களுக்கெல்லாம் நாசம் வரும், தேவர்களுக்கெல்லாம் நல்லது வரைக்கும், பக்தர்களுக்கெல்லாம் நல்லது வரும், பிரதிகூலர்களுக்கெல்லாம் நாசம் வரும். பரித்ராணாய சாதுனா வினாசாயிச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு பெருமாள் அவதாரத்துக்கு தான் உண்டு. இப்ப திருவாய்மொழி அவதாரத்துக்குதான் இந்த வைபவம் வந்துருக்கு. திருவாய்மொழி அவதாரம் பண்ணவே கூட என்ன ஆச்சுன்னு கேட்டானா, இதை பிடிக்காதவாள்லாம் இன்னும் இன்னும் அவ சோக அக்னியினாலே தகிச்சு போறா, இதை பிடிச்சவாள்லாம் இன்னும் இன்னும் சந்தோஷமா இருக்கான்னு ஆயிடுத்து பாருங்க. என்னாதனகள் என்னும் நல்முனிவர் இன்பம் தலை சிறப்ப அப்படின்னு. என்னாதனகள் அப்படின்னா கீழே யாரும் என்னாத, இதுவரை யாரும் நினைச்சு பார்க்கலையா, ஏன்னா சர்வேஸ்வரனுக்கு மொத்தமும் இருக்கச்சு, இனிமேலும் ஒண்ணு வேணும் யார் நினைச்சு பார்ப்பார், சர்வேஸ்வரனாலும் சம்பாதிக்க ஒன்னாத ஒன்னாமையாலே ஒருவராலும் மனசாக நினைக்கப்படாத சுவாபாவிக அனுமதிகாத்திசய அசங்கேய கல்யாண குண கன விபூதி மண்டல பரிமண்டிதலான பரமபுருஷனுக்கு இதோப்பு அதி செய்த கல்யாண குண விபூதி சமிருத்திகளை மொத்தமும் விபூதியினாலேயோ குணத்தினாலேயோ எல்லாத்திலும் பூர்ணமா இருக்கக்கூடிய எம்பெருமான் அனந்தனா இருக்கக்கூடியவான். அவனுக்கு இதுக்கு மேல ஒரு விபூதி இதுக்கு மேல ஒரு வைபவம்னு வருமானா, அது ஒன்னு கிடையவே கிடையாதே. அதனால சர்வேஸ்வரன் கூட இதை நினைச்சு பார்க்கல, ஆனா அவ நினைக்கிறாளா எம்பெருமானுக்கு இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் நிறைய விபூதி எல்லாம் வரணும், இன்னும் நிறைய பெருமை சேரணும் அப்படின்னு அவ நினைக்கிறாளாம். ஏன்னு கேட்டா பிரேமாதி செய்யத்தாலே நித்தியம் மனோரதிக்கும் நல்ல முனிவர்கள் அனன்ய பிரயோஜன ஸ்நேகசானிகளாய்
பகவத்குண மனநசீலர்கள் வேற பிரயோஜனம் எதிர்பார்க்கிறவர்கள் பகவானுக்கு இப்படி மேலும் மேலும் அதிகமாகணும் அப்படின்னு ஸ்ரீரங்கத்கிரத விஷாத்ரி பூர்வகேஷு ஸ்தானேஷு ஸ்திர விபவா பவத் சகற்ப ஆகல்பம் வரத விதூத வைரிபக்ஷா பூயஸ்யா பவதற்கம் பெய்ய பூயாத்தின் சுவாமி தேசியம் மகாசமன் இன்னும் நிறைய நிறைய வரணும் எம்பெருமாக்கு திவ்ய தேசங்கள்லாம் நிறைய உற்சவங்கள் நடக்கணும் அப்படின்லாம் சொல்ற அந்த மாதிரியாக இன்னும் மேலும் மேலும் வரணும் அப்படின்னு அவெல்லாம் ஆசைப்படுறாளாம். அப்போ அந்த நல்முனிவர் அப்படிப்பட்டவர்கள் அவர் நல்முனிவர் இன்பம் தலை சிறப்ப அவர்களுக்கு ஆனந்தமானது ரொம்ப அதிகமாக ஆக ஏன்னா எம்பெருமானுக்கு தாங்கள் மனோரிதித்தபடியே சமிருத்திகள் எல்லாம் பரிபூர்ணமாக பெற்றோம் எப்படி அப்படின்னு கேட்டானா ஸ்ரீராமாயணம் போலே பிரபந்தம் உண்டானதே எம்பெருமானுக்கு அபூர்வ அனந்த நிறத்திலே கல்யாண குணகன மகாவிபூதி சத சகஸ்ர சமிருத்திகளில் காட்டில் அதிசயித மங்கள சமிருத்தி என்று திவ்ய யோகிகள் ஆனந்த நிர்பரராகிறார்கள். எம்பெருமானுக்கு என்னதான் கல்யாண குணங்கள் மகாவிபூதிகள் இதெல்லாம் சத சகஸ்ர நூறு ஆயிரம் எல்லாம் வந்தா கூட இதுக்கு மேல வராதுன்னு இருக்கட்டும், ஆனா திருவாய்மொழி கிடைச்சது இல்லையா எம்பெருமானுக்கு, அவன் அனுபவிப்பதற்குன்னு அவனுக்குன்னு ஒரு திருவாய்மொழி கிடைக்கிறது இல்லையோ, அதனால அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். பன்னார் பாடலின் கவிகள் யானாய் தன்னை தான் பாடி பாட்டிலே பாடக்கூடிய பன்னார் பாடல்னா பண்ணுனா கானம், கானமாக பாடணும். அப்புறம் இன் கவிகள் அப்படின்னா மதுரமான கவிதை, கானமா இல்லாட்டா கூட திரும்ப சொன்னாலே மதுரமா இருக்கக்கூடிய, அதாவது கவிதையும் நல்லா இருக்கும் கீதமும் நடக்கும், சில சமயம் பார்த்தா கானம் நல்லா இருக்கும் ஆனா கவிதை ரொம்ப சாதாரணமா இருக்கும், சில கீர்த்தனங்கள் அப்படி இருக்கும், சில வந்து கவிதை ரொம்ப நல்லா இருக்கும் கானம் சாதாரணமா இருக்கும், ஆனா கவிதையிலும் கானத்திலும் ரெண்டுலையுமே நன்றாக இருக்கக்கூடிய அந்த கவிதைகளை இன் கவிகளை பாக்கியே கேயே மதுரம்னு ராமாயணத்தில் வரும், பாட்டு என படிச்சாலும் மதுரமா இருக்கும் ஏன்னா பாடினாலும் மதுரமா இருக்கும். அப்புறம் யானாய் தன்னை தான் பாடி தன்னை தான் பாகும்போது எம்பெருமான் யானாக எனக்குள்ளேயே எனக்குள்ளே இருந்துன்னு நானாகவே மாறி தன்னை தானே பாடிக்கொண்டான் அப்படின்னு தன்னை ஸ்தோதாவாயன் என்று பாடி. அப்போ தேவநாயக வம்சாஸ்திர சுவாமி தேசின்னு சொல்ற விஷயம் ஸ்தோதேதிச்ச தொத விதானம் ஸ்தவ்யம் ஸ்தவப்பிரியா ஸ்தவ்ய ஸ்தவப்பிரியான்னு சொல்ற மாதிரி எம்பெருமானைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்றவன் யாருன்னா அதுவும் எம்பெருமான் தாங்கிறார் சுவாமி, ஏன்னா நீதான் உன்னை கொண்டு என்னை கொண்டு நீயே உன்னையே பாட வைத்துக் கொண்டாயின் அந்த மாதிரி பாட வைத்துக் கொண்டு என் அம்மான் தென்னாதனாவின் தென்னாவென்னும் இந்த சரச கவிதாமிருத பானமத்தனாய் அந்த ஹர்ஷோல்லாசம் உள்ளடங்காமையாலே தென்னாதனாவின்று பாடத்துவங்கானுக்கும் தேன் குடிச்ச வண்டு இப்படி ஆனந்தமாக பாடுவோம் தன்னை மறந்து அந்த மாதிரி திருவாய்மொழியை பாட வைத்து எம்பெருமான் அந்த திருவாய்மையை கேட்டு அந்த அனுபவத்தினாலே அவன் ஆனந்தமாய் பாடிக்கொண்டிருக்கிறான். பிள்ளாருடைய சீசுக்தி பிரதிகோளர் தரைப்படியாக படும்படியாகவும் தனக்கு நல்லரான அமரர்கள் சமுத்திராம்படியாகவும் லீலோபகரணமாகவும் போகோபகரணமாயும் இந்த நிரவதிக சமிருத்திகள் எம்பெருமானுக்கு உளவாய் இருக்க செய்தே இவை ஒழியவே அதின் மேலே சத்திய சங்கல்பனான எம்பெருமான் தன்னாலும் சம்பாதிக்க ஒண்ணாதே வாங் மனச அகோச்சரமான அபரியந்த சமிருத்திகள் எம்பெருமானுக்கு உளவாக வேண்டும் என்று மனோரதியானிருக்கும் நன்முனிவர்கள் என்னாதனர்கள் என்னுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற லீலோபகரணம் போகோபகரணம் எல்லாம் பூர்ணமா இருந்தா கூட அதுக்கு மேல அந்த எம்பெருமான் கூட நினைச்சு பார்க்க முடியாதபடி இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாளா, இன்னும் வரத்துக்கு என்ன இருக்குன்னு எம்பெருமானுக்கே தெரியலையா, ஆனா கூட இன்னும் நல்லா சமிருத்தி வரணும் நிறையா வேணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறாளா. அப்ப மனோரச தூரவர்த்தியான நிர்வதிக சமிருத்திகள் எம்பெருமானுக்கு விளைய பெற்றோம் இனி நமக்கு ஒரு குறை இல்லை என்று கொண்டு நிரவதிக நிர்வதியை உடைய ராமடி அவள் இந்த திருவாமி வந்தப்புறம் ஆஹா நாம ஆசைப்பட்ட மாதிரியே எம்பெருமானுக்கு இன்னும் விசேஷமான சமிருத்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு, வேதம் எல்லாம் போறாதுன்னு அதுக்கு மேல திருவாமொழி எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் சந்தோஷப்படுறாளாம். இப்படி பன்னாறு பாடலான இன் கவிகளை என்ன எட்டு பாட வைத்து இக்கவிகளாகிற அமிர்தத்தை பருகி கழித்து அமிர்தபானம் பண்ணின வண்டுகள் போலே தென்னாதெனாவென்று திருமலையிலே நின்று பாடி அருளா நின்றான் அப்படின்னு எம்பெருமான் திருமலையிலே அந்த திருமாலஞ்சோன வழியிலே அவன் பாடியவர்களா நின்றான் அப்படின்னு தாற்பயம் சாதிக்கிற இப்படி எம்பெருமான் இப்படி எல்லாம் விசேஷமாக ஆழ்வாரை கொண்டு பாட வைத்து அதை தானும் அனுபவிக்கும்படியாக இருக்கிறான். ஆகையால் செஞ்சொற்கவிகள் உயிர் காட்டாட்சி மின்னு ஆழ்வார் தம்முடைய அனுபவத்தையே சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஒரு விதமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஸ்லோகம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.